October 10th, the most beautiful and memorable day in my life. I can't come out from these memories. என்னால் மட்டும் இல்லை, அவளாலையும் முடியாது. என்ன திடீர்னு சொல்லுப்பா. சரி, ஓகே. இப்ப நானே ஒன்னு பிடிக்கல, என்னோட லைஃப்ல நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? சத்தியமா நீ பைத்தியம் தாண்டி சொல்லுப்பா. என்ன பண்ணுவேன்? உன்னோட விருப்பம் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்ப ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டியா? பண்ணுவேன், அத சொல்லவே இல்ல. நாங்க என்னைக்கு அதெல்லாம் வெளில சொல்லியிருக்கோம்? சில பேரோட நினைவுகள் நாமளே மறக்கணும்னு நினைச்சாலும் முடியாத ஒரு விஷயம். இதுக்கப்புறம் கேட்கவே கூடாது நினைச்ச குரல் என்னோட லைஃப்ல. ஹலோ ஹர்ஷா, மறுபடியும் இன்னைக்கு நான் உன்ன பார்க்கணும். என்னதான் கடந்து போகணும்னு நினைச்சாலும் இந்த வாழ்க்கை நம்மளை மறுபடியும் அதுக்குள்ளேயே போட்டு தள்ளும், ஆறாத வழியை கொடுக்கும். இவ்வளோ கோவம் ஏன்டா உனக்கு? அவளே தான் நான் விட்டு போயிட்டேன், இப்படி அவளை தான் நினச்சிட்டு இருக்க போகிற நீ சொல்றா? இன்னும் லைஃப்ல எவ்வளோ இருக்குடா? அவன் ஷேட்டை பார்த்தியா? டேய், இது அண்ணி வாங்கி கொடுத்தது தானே, ஏன் இப்போ போட்டிருக்க? எங்கே போகிற சொல்றா? ஹர்னி வர சொன்னான். ஏன், என்னவா தெரியல. சரி வா, நாங்களும் வரோம், உன்னெல்லாம் தனியாக அனுப்ப முடியாது. என்னடா சொல்கிற? டேய், அப்படியே அதை கத்தாமல் பேசிட்டு வா, பைத்திய மாரி பண்ணாத சரியா? டேய், இவங்கிட்ட தண்டா பேசிட்டு இருக்கேன், இங்கே காதில் வாங்குறேன் நான் போகிறேன். இவர் எப்படி காதில் வாங்குவார்? காலையில் கிளாஸ் உடைச்சாரு, இப்போ அங்கே போய் அவன் மூஞ்ச உடைக்க போகிறான் பைத்தியக்காரன். பேசிட்டீங்களா? இனி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கே இருங்க. வாய்ப்பேன் கையில் எப்படி அடிபட்டுச்சு? அது எதுக்கு உனக்கு? எப்படி அடிபட்டுச்சு? அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன இப்போ? ஓகே, பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்கிற, அதான் ஏன்? இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், செட் ஆகாது. அதான் ஏன்? இந்த கோபம், நீ பண்ணுறது எதுவுமே பிடிக்கல.
இவ்வளோ நாளாக உங்ககிட்ட கேட்டிருக்கேன்ல என்கிட்ட எதை பிடிக்கலாம் சொல்லு அப்படின்னு. அப்போல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன, இப்போ பிடிக்கலன்னு சொல்கிற. ஆமாம், அப்போ இதை சொல்லியிருந்தா ஓ இதெல்லாம் என்கிட்ட பிடிக்கலையா அப்படின்னு கேட்டு சண்டை போட்டிருப்ப. இல்லை இதெல்லாம் ஒரு ரீசனா? நீங்கள் மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு அவ்வளோதான் இல்லை, எங்களை பைத்திய மாதிரி அலைய வச்சுருவீங்க. Then why we need this? பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதான் நீ எதை வேணாம் சொல்லிட்டு போனடி. அப்புறம் ஏன்ப்பா என்னால் முடியல? உன்னோட சந்தோஷம் உன்னோட சிச்சுவேஷன் பற்றி மட்டும்தான் யோசிக்கிறல்ல. எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு, அதை நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உனக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதுனால என்னால் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ ப்ளீஸ், இதை நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கலாம்ல. இப்போ இதுக்கு தேவையில்லாமல் உனக்கு எனக்கு கஷ்டம், எனக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை. எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. ஓ இப்போ என்ன, என்னை பிடிக்கல நான் வேணாம் உன்னை லைஃப்பில் அவ்வளோதானே? தன்னோட லவரை ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டான். வந்து பெரிகார்டி இன்ஃபெக்ஷனோடைய சிம்டம்ஸ்லாம் இருந்திருக்கு, லைக் ஃபீவர், சில்ஸ், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டின்னு. நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் சீக் பண்ணியிருந்தீங்கன்னா டிலே பண்ணாமல் நம்ம வந்து டேப்லெட், இன்ஜெக்ஷன் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸாலே சரி பண்ணியிருக்கலாம். பட் இப்போ வந்து ரொம்ப டிலே ஆனதுனால நம்ம வந்து சர்ஜரி பண்ணி தான் அதை வந்து ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க எப்பயுமே காதலில் ஒரு சைடு மட்டும்தான் பெயின் இருக்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும்
சந்தோஷம்னாலும் கஷ்டம்னாலும் அது ரெண்டு சைடும் தான். என்னோட லைஃப்பில் நான் எடுத்த கஷ்டமான முடிவு இதுதான். ரொம்ப ரொம்ப இந்த காதலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு எப்பயுமே ஒன்றா இருக்கணும்னு, அதான் காதல்ன்ற எண்ணம். சிலருக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்த்தாலும் பார்க்கலனாலும் பேசினாலும் பேசலைனாலும் தனக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிக்காமல் எடுக்கிற ஒரு சில முடிவு கூட என்னை பொறுத்த வரைக்கும் காதல் தான்.